நம்ம என்ன பார்க்க போறோம் அக்டோபர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த நம்ம பார்க்கலாம் அக்டோபர் மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதமே இந்த மாதத்தில்தான் நவராத்திரி ஆரம்பமும் கூட சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும் இந்த மாதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் கிரக நிலைகளை பார்த்தோமானால் செவ்வாய் பகவான் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று மேச ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும் கன்னி ராசியில் சூரிய பகவானும் துலாம் ராசியில் புதனும் விருச்சிக ராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் குரு பகவானும் மகர ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் சந்திர பகவானுமாக கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது இதில் சூரியன் அஸ்தம் இரண்டாம் பாதத்திலும் சந்திரன் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்திலும் செவ்வாய் அசுபதி இரண்டாம் பாதத்திலும் புதன் சுவாதி ஒன்றாம் பாதத்திலும் குரு பூராடம் நான்காம் பாதத்திலும் சுக்கிரன் மகம் இரண்டாம் பாதத்திலும் சனி உத்திராடம் இரண்டாம் பாதத்திலும் ராகு மிருகஸ்ரீஷம் இரண்டாம் பாதத்திலும் கேது கேட்டை நான்காம் பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் நிகழ்கிறது கிரக நிலைகள் இவ்வாறு சஞ்சாரம் செய்ய இரண்டு நாளைக்கு ஒரு முறை சந்திரன் ஒவ்வொரு ராசியாக மாறிக்கொண்டே வருவார் இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமான இந்த மாத பலன்களை விவரமாக பார்க்கலாம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தோமானால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சூரியன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மாற்றத்தின் காரணத்தால் நான்காவது ஐந்தாவது மற்றும் பத்தாவது வீட்டில் குடிகொண்டிருப்பார்கள் தொழில் வாழ்க்கை ரீதியாக பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்றாகவே இருக்கும் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க இதனால் நீங்கள் பணித்துறையில் சிறப்பாக செயல்படுவீர்கள் நீங்கள் உங்கள் ஒவ்வொரு வேலையிலும் சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்த இந்த மாதம் முயற்சி செய்யக்கூடும் எனவே உங்கள் தாய் பணியாற்றி கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஊதியத்தில் புதிய வேலை கிடைக்கவும் வாய்ப்புள்ளது அதே சில ஜாதகக்காரரின் தாயின் வருமானம் அதிகரிப்பதால் வீட்டின் பொருளாதார நிலையில் மாற்றம் வரக்கூடும் இந்த மாதம் உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் இதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் இந்த மாதம் உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியமும் நேர்மறையான மாற்றங்கள் வர வாய்ப்புள்ளது இந்த மாதம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைப்படி புதிய வாகனம் வாங்கக்கூடும் இந்த ராசியின் மாணவர்களுக்கு கல்வித்துறையில் இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு முழுமையாகவே கிடைக்கும் நீங்கள் யாரை காதலிக்கிறீர்களோ அவர்களின் தாயின் வழியாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் இருந்தாலும் சில விஷயங்களால் உங்கள் பெரிய மாணவரை விட உங்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடும் இந்த மாதம் உங்களுக்கு மார்பில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது முக்கியமாக மார்பில் இடதுபுறம் அதே இடுப்பு பகுதியில் வலது புறம் நீங்கள் வழியை உணரக்கூடும் உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மையே தரும் என்று கூறலாம் இது உங்கள் பூர்வ புண்ணிய பலனை அதாவது நீங்கள் செய்த நற்செயல்களில் நற்பலனை அனுபவிக்கும் காலமாகும் இப்பொழுது உங்கள் அறிவுத்திறன் வெளிப்படும் தொழில் மூலம் வருமானம் பெருகும் குடும்பத்தினராலும் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி உண்டாகும் எதிரிகள் விலகி செல்வார்கள் வழக்குகள் சாதகமாகும் உடல் ஆரோக்கியம் பெறும் இருந்தாலும் முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படக்கூடும் அதனால் உங்கள் செயல்களில் வெற்றி பெற ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்ய வேண்டி இருக்கலாம் எதிலும் பொறுமையுடனும் கவனத்துடனும் விழிப்புடனும் செயல்படுவது நல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதில் மிகவும் ஆழ்ந்து ஈடுபட வேண்டும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை உணர்ந்து மிதமாக நடந்து கொள்வது நல்லது இந்த நேரத்தில் சிலர் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியதா இருக்கலாம் அதுபோன்ற தருணங்களில் வாகன பயணங்களின் போது கவனமாக இருங்க குறிப்பாக இரவு நேர பயணங்களையும் நீண்ட தூர பயணங்களையும் தவிர்த்து விடுவது நல்லது காதல் உணர்வுகள் இனிக்கும் காதலர்களுக்கிடையே அன்பும் ஆதரவும் பெருகும் இந்த மாதம் புதிய காதல் முயற்சிகள் வெற்றியடையும் கணவன் மனைவிக்குள்ளும் ஒற்றுமை அதிகரிக்கும் இருந்தாலும் உறவுகளுடன் மிதமான போக்கை கடைபிடிப்பது நல்லது நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும் இந்த மாதம் நீங்கள் செய்யும் தொழில் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்ப தேவைகளுக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்குமான நிதி வசதி உங்களிடம் இருக்கும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில சேமிப்புகளையும் நீங்கள் செய்யக்கூடும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணியில் ஒருவித நிலையற்ற தன்மை நிலவக்கூடும் ஒரே நேரத்தில் பல பணிகளையும் கவனிக்க நேரிடலாம் இதனால் உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கலாம் எனவே இப்பொழுது உங்களுக்கு தேவை பொறுமைதான் எனினும் உங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுக்கும் செயல்திறனுக்கும் உரிய நேரத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றத்துடனும் ஒரு உயர்ந்த நிலையை அடையும் வாய்ப்பும் உள்ளது கூட்டாளிகளாலும் ஆதாயம் உண்டு இருந்தாலும் தொழில் கூட்டாளிகளை கண்காணித்து வழி செல்வது நல்லது பணியாட்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டாலும் அவர்களிடம் கவனமாக இருங்க மிதுன ராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் வளர்ச்சி காணும் வாய்ப்பு உள்ளது புதிய அணுகுமுறைகளால் உங்கள் தொழில் உயரும் தற்போதைய தேவைக்கேற்ப உங்கள் செயல் திறனையும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள் இதனால் உங்கள் வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவார்கள் புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் உங்கள் உடல்நிலை மேம்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகளுக்கும் தற்பொழுது உரிய மருத்துவமும் தீர்வும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக நரம்பு மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நேரத்தில் தீர்வு கிடைக்கக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பில் உங்கள் முழு கவனத்தையும் தனித்திறனையும் வெளிப்படுத்துவீர்கள் விளையாட்டிலும் உங்களில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கலாம் கடினமாக முயற்சி செய்தால் இந்த துறையிலும் நீங்கள் சாதனை புரியலாம் ஆசிரியர்களின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேய மற்றும் மகான் ஸ்ரீமத் ராமானுஜர் வழிபாடு பூஜை மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபடுங்கள் புதன் சனி குரு ராகு கேது கிரக மூர்த்திகளுக்கு பூஜை ஹோமம் செய்து வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்